அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வித்தியாசமான புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான், ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புதினா, புதினா வந்து கொஞ்சம் காம்போடியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா இலைகளை நான் எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸுக்கு தேவையான பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து புதினா இலைகளை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அஞ்சு அஞ்சு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன். இது காரம் இல்லைன்றனால அஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்து அந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. பூண்டு இஞ்சி இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு நீங்கள் மொத்தமாகவே இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்து ரைஸ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வலுவலன்னு அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் தாளிச்சிடலாம். நான் ஒரு குக்கரில் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டு தாளிச்சிடலாம். எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இதோட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நீலவாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா தாளிச்சிருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த பேஸ்ட்டுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா வதக்கணுங்க. அப்படின்னாதே ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸை பொறுத்து தண்ணி மாறுபடும். இந்த கப்பில் நான் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதோட நம்ம கழுவி எடுத்து வச்ச சீரக சம்பா ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுறேன். ரைஸை சேர்த்துட்டு நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடிடலாங்க. நான் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ரைஸை வேக வச்சுருந்தேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கேஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணிடலாம். கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணுங்க. இப்போ வந்து நம்ம ரைஸை ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். ஏன்னா இது சீரக சம்பா ரைஸுன்றனால அடி பிடிச்சிரும். அதனால் இப்படி ஒரு தடவை கிளறி விட்டுட்டோன்னா ரைஸ் வந்து ஒரே மாதிரி வேகும், நல்லாயிருக்கும், சாப்பாடு உதிரி உதிரியாகவும். அதனால தான் இப்படி பண்ணுறது. மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ரைஸை வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு சுவையான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ரொம்ப வேகமாகவே செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெசேஜ் தமிழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.